ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதிகம் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் நிறைய சினிமா அப்டேட்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து என்னென்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நாளைக்கு 4 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜயாண்டனன் எடுத்து கோடியில் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் நாளைக்கு தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகுது. அது கூடவே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ஹர்பஜன் சிங், கிரிக்கெட் பிளேயர் ஹர்பஜன் சிங், அப்புறம் லாஸ்லியா இவங்கெல்லாம் இணைந்து நடிச்சிருக்காங்க. அந்த படமும் நாளைக்கு தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அனபல் சேதுபதி அப்படின்னு விஜய் சேதுபதி, டாப்ஸி பண்ணு இவங்க நடிச்சிருக்கிற படம் வந்து ஹாட் ஸ்டாரில் நாளைக்கு ப்ரீமியம் பண்ணுறாங்க. ஸோ 12:30 ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த படம் பார்க்கலாம். இந்த படமும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ப்ரீத் பார்ட் 2. டோன்ட் ப்ரீத் வந்து இங்கிலீஷ் படம் ஆச்சு அப்படின்னா, டோன்ட் ப்ரீத்தோட ஃபஸ்ட் பார்ட் இங்கிலீஷ்லையும் ரிலீஸ் ஆச்சு, தமிழ்லையும் ரிலீஸ் ஆச்சு. அதே போலவே செகண்ட் பார்ட்டும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத் லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகுது. அந்த படமும் நாளைக்கு தியேட்டர்கள் ரிலீஸ். ஸோ மூவி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல நியூஸ். ஏன்னா 4 படங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் படம் பார்க்கலாம், ஓடிடிலையும் பார்க்கலாம். எல்லா வகையிலையும் நம்மளுக்கு படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்மளும் எல்லா படங்களையும் பார்த்துட்டு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணலாம். இது ஃபஸ்ட் அப்டேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, September 30 சிவகுமாரின் சபதம் இப்பாபாதியோட படம், இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, தியேட்டர்கள் ரிலீஸ் தான். அதுக்கப்புறம் October 1 ருத்ர தாண்டவம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரௌபதின்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அந்த டீம் அப்படியே இந்த படத்தில் திரும்பியும் இணைகிறாங்க. அதாவது படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு, October 1 தியேட்டர்கள் ரிலீஸ் அப்படின்னு அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அப்கமிங் டேஸில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ், அதாவது ஆயுத பூஜை அப்புறம் விஜயதசமி வருது இல்லை, அன்றைக்கி வந்து 2 படம் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து விஷால் ஆர்யா இணைந்து நடித்துள்ள எனிமி, இந்த படம் வந்து ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் Aranmanai 3, இந்த டீமும் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Aranmanai 3 வந்து 14 October 14 தியேட்டரிகள் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 படம் வந்து ஆல்ரெடி புக்குடு. அதுக்கப்புறம் அண்ணாத்த ஆல்ரெடி தீபாவளிக்குன்னு சொல்லியாச்சு, மாநாடு தீபாவளி. நிறைய பேர் வலிமை அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. வலிமையோட டீசர் எனி டைம் ரிலீஸ் ஆகலாம். ஏன்னா டீசர் கட்ஸ் எல்லாமே ரெடியாக, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பக்காவை போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. எனி டைம் ரிலீஸ் பண்ணலாம், மேபி சாட்டர்டே சண்டேல கூட ரிலீஸ் பண்ணலாம். அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து நீங்கள் வெயிட் பண்ண அளவுக்கு படம் அந்தளவு கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ட்ரெய்லர் பார்த்தவங்களும் சரி. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு நல்ல பலன் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணாத்த படத்தோட டீசர் இல்லைனா ஃபஸ்ட்டு, அதாவது முதல் பாடல் ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் அன்றைக்கி ரிலீஸ் ஆகும். 13 அல்லது 14 ஃபஸ்ட்டு சிங்கிள் இல்லை டீசர் ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அஃபிஷியலாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வலிமை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நிறைய க்வெஸ்சன் இருக்குது. படத்தோட அதாவது அஜித் படம் வந்து யார் வந்தாலும் மராட்டியும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், அந்தளவு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. அதெல்லாம் வினோத் வந்து ஒரு பயங்கரமான டேரக்டர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் எனி டைம் போனி கபூர் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் படத்தோட ரிலீஸ் டேட். மேபி தீபாவளியாகவும் இருக்கலாம், இல்லை தீபாவளிக்கு அப்புறமாகவும் இருக்கலாம், அதுக்கு முன்னாடியும் இருக்கலாம். அது என்னங்கிறது போனி கபூர் கூடிய சீக்கிரம் சொல்லுவார், அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அதேமாதிரி பீஸ்ட் படத்தோட ஷூட்டிங் வந்து செப்டம்பர் கடைசிக்குள்ளே ஒரு பார்ட் முடிஞ்சிடும், அதாவது ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருமா. அப்புறம் October 15 கம்ப்ளீட்டாக படத்தையே முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்காங்களாம் டீமு. அந்தளவு ஒரு ஸ்பீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்களாம். ஸோ இது வந்து பீஸ்ட்டை பற்றின ஒரு அப்டேட்டு. அப்புறம் டாக்டர் ரிலீஸ் எப்போ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. டாக்டர் ரிலீஸ் ப்ராப்ளி வந்து பார்த்திங்கன்னா, அதையும் வந்து என்ன சொல்கிறது, அரண்மனை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அரண்மனை படத்தோட தியேட்டர்கள் ரிலீஸ் வந்து அந்த ரைட்ஸை வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலினோடது. அதே மாதிரி டாக்டர் படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸையும் வாங்கிறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அந்த ரெட் ஜெயின் மூவிஸ்ட்டு பேசிகிட்டு இருக்காங்களாம். அது கூட சீக்கிரம் தெரிய வரும். டாக்டர் படம் October 7 ரிலீஸ் ஆக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் October 14 ஆல்ரெடி 2 பெரிய படங்கள், அதெல்லாம் அரண்மனையும் உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. அதனால் நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால October 7 வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு இண்டஸ்ட்ரியல் டாக்ஸ் போயிட்டுருக்கு. அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். கார்த்தி அவர்கள் அவரோட போர்ஷனை வந்து பொன்னியின் செல்வனுக்காக முடிச்சு கொடுத்துட்டாராம். அவர் வந்து நாளையிலேருந்து அந்த முத்தையா படத்துக்கு வந்து ஷூட்டிங் போகிறாராம். இது ஒரு அப்டேட்டுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நாளைக்கும் சொல்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.